வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மூன்றாம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி சீருடை அப்படிங்கிற ஒரு செய்யுள். நம்ம இந்த வருஷம் யூனிஃபார்மே போடலை இல்லை, குவாரண்டைன் 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 சொல்லிட்டு வீட்லேயே இருந்துட்டோம். சரி, எதுக்காக நம்ம யூனிஃபார்ம் போடுறோம் அப்படிங்கிறத ஒரு பாட்டாகவே இதில் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாமா? என்னது இது? டீச்சர் ஸ்கூல், யூ ஆர் மிஸ்ஸிங் ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் டீச்சர்ஸ் எவ்ரிபடி, ரைட்? எல்லாருமே மிஸ் பண்ணுறீங்கள, ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். நம்மளோட கிளாஸ் ரூம், உங்களோட டீச்சர்ஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணிக்கலாமா? பாடல் பார்க்கலாமா? பள்ளி செல்லும் சிறுவர்க்கு பேதம் மறக்க சீருடை, கற்க செல்லும் சிறுவர்க்கு கட்டுப்பாடே சீருடை. அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு பேதம் இல்லாமல், இப்போ நம்ம வந்து ஒரு சில வீட்டில் வந்து 1000 ரூபீஸ்க்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஒரு சில வீட்டில் வந்து சிம்பிளாக எடுத்து கொடுத்துருப்பாங்க, ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம அன்யூனிஃபார்ம் போட்டுறோம்னா ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி போட்டு வருவோம். ஆனால் யூனிஃபார்முக்கும் போது எல்லோரும் ஒரே மாதிரி தான் இருக்கும், அங்கே வந்து பேதம் கிடையாது. சரிங்களா, யார் பணக்காரர் யார் ஏழை அந்த பேதம்லாம் கிடையாது. கற்க செல்லும் சிறுவர்க்கு கட்டுப்பாடே சீருடை, படிக்க போகிற அந்த குழந்தைங்களுக்கு கட்டுப்பாடு. இப்போ யூனிஃபார்ம்னா இப்படி தான் போடணும், சுடிதார் போட்டால் ஷால் போடணும், பினோஃபார்ம் போட்டால் மேலே கோட் போடணும், இந்த மாதிரி கட்டுப்பாடாக இப்படி தான் ட்ரெஸ் கோடே இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு டீசன்சி இருக்கும். இப்போ நம்ம நார்மலாக அன்யூனிஃபார்ம் போடணும், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கணும், ஜீன்ஸ் போட்டுக்கணும், அதெல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சீருடை. ஏழை செல்வர் பேதத்தை எடுத்து ஒழிக்கும் சீருடை. நான் ஏற்கனவே சொன்னேன், பணக்காரங்க ஏழைங்க அப்படின்ற பேதம்லாம் இல்லாமல் பணக்கார பசங்களும் அதே யூனிஃபார்ம் தான் போட்டுருவாங்க, ஏழை பசங்களும் அதே யூனிஃபார்ம் தான் போட்டுருவாங்க. ஏன்னா ஸ்கூலுக்கு வேணால் வேறி ஆகும், இந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் வேறு, அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் வேறு, சரியா? ஜாதி மத பேதமின்றி சமத்துவம் காட்டும் சீருடை, அது கரெக்டு தான். கிறிஸ்டியன்ஸ்லாம் வந்து ஒயிட் ட்ரெஸ் அதிகமாக போடுவாங்க, இந்துக்கள் அது ஒயிட்டு பிளாக்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஜாதி மத பேதம்லாம் யூனிஃபார்ம் போட்டுக்கிற குழந்தைங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லாருக்கும் இப்போ இந்த ஸ்கூலில் வந்து ஒயிட் ஷர்ட்டு ப்ளூ பினோஃபார்ம்னா அதுதான் யூனிஃபார்ம், அவ்வளோதான். நீ வந்து இந்துவாக இருந்தாலும் அதான் போடணும், கிறிஸ்டியனாக இருந்தாலும் அதான் போடணும், முஸ்லீமாக இருந்தாலும் அதான் போடணும், நாயுடுவாக இருந்தாலும் அதான் போடணும், சரியா? அடுத்தது, பள்ளிதோறும் சீருடை பிரித்தாரிய மாறிடும். ஸோ ஒவ்வொரு ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யூனிஃபார்ம் இருக்குது. இப்போ நம்ம ஸ்கூல்லேயே பார்த்திங்கன்னா ஒரு யூனிஃபார்ம், அதே மாதிரி ஜெயா ஸ்கூல், அது மாதிரி நியர்பைலேயே வந்து நிறைய ஸ்கூல்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்கும் ஒரு ஒரு யூனிஃபார்ம்ஸ். பள்ளி சீருடை அணிவோம் பாகுபாட்டே மறப்போம். எதுக்காக இப்படி கொடுத்துருக்காங்க, ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க, ஏன் கலர் ட்ரெஸ்ஸே போட்டு போகக்கூடாதா, ஏன் கொடுத்துருக்காங்க? ஸோ நமக்குள்ளே இருக்கிற பாகுபாட்டை மறந்து எல்லோரும் மனுஷங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுக்கணும். அந்த ஜாதி மத பேதெல்லாம் அவங்களோட மனசில் இருக்கக்கூடாது, உயர்ந்தவர் தாழ்ந்தவர்ன்ற இதெல்லாம் இருக்கக்கூடாது, அது சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்தாதான் வரும். அதனால தான் இந்த சேஞ்சஸ், சரியா? பள்ளிக்கல்வி தொண்டில் பாரின் பங்கை உணர்வோம், படிப்பில் கவனம் கொள்வோம், பாரே வாழச் செய்வோம். பார்ன உலகம். ஸோ இந்த உலகத்துக்கு நம்ம படித்து என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நல்லா வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம படிக்கிற படிப்பில் கவனமாக படிக்கணும் குழந்தையெல்லாம், இது ரொம்ப உங்களுக்கு தேவையான ஒரு பாடம். நல்லா படித்து இந்த உலகத்துக்கு, அதாவது நீ வாழற இந்த உலகத்துக்கு நீ என்ன செஞ்ச, என்ன நல்லது செஞ்ச அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம நல்லா படிக்கணும், சரிங்களா? படித்து நம்மளால் முடிஞ்சதை, நீ கற்ற கல்வியை 10 பேருக்கு சொல்லி கொடுத்தனா அதுவே ஒரு பெரிய விஷயம். நீ படித்த படிப்பை 10 பேருக்கு சொல்லி கொடுத்தா உனக்கும் அந்த கல்வி வந்து வளர தான் செய்யும், உன்னால் 10 பேர் பயனடைவாங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும், எதையுமே புரிஞ்சுக்கிட்டு நல்லா தெளிவாக படிக்கணும். குவாரண்டைன் வீட்டில் உட்காந்துட்ருக்கோம், நம்ம வந்து வீடியோ பார்க்க வேணாம், நம்ம படிக்க வேணாம் அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா யூ ஆர் த லூசர்ஸ், நீங்கள் தான் வந்து இழந்திருப்பீங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை, அம்மா அப்பாவுக்கும் ஒன்றும் இல்லை. நீ எதையும் ஹைட் பண்ணாமல் ப்ராம்ப்டாக இந்த டைமில் அந்த டைம் படிக்கிற, ஒரு நாளைக்கு நீ ரெகுலராக ஸ்கூல் போனால் மார்னிங் 8:30 to 4 வரைக்கும் நம்ம படிப்போம். இப்போ அப்படி கிடையாது, வீட்டில் இருக்கீங்க, ஹாஃப் டே தான் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ். ஸோ இதை கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க,
உங்களால் எவ்வளோ தூரம் படிக்க முடியும், நிறைய புக்ஸ் படிங்க சரிங்களா. ஓகேவா, நன்றிம்மா.